போதிய ஆசிரியர்களை நியமிக்க கோரி ஈரோட்டில் அரசு பழங்குடியினர் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பழங்குடியினர் நலத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் பர்கூர் மேல்நிலை பள்ளியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை முன்னூற்று பதினோரு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இங்கு பதினோரு ஆசிரியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் மொழி பாடங்கள் மற்றும் கணிதம் உயிரியல் உள்ளிட்ட பாடங்களுக்கு ஏழு ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை இந்நிலையில் போதிய ஆசிரியர்களை நியமிக்க வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் மாணவர்களும் பெற்றோர்களும் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் குதித்தனர் டீச்சர்ஸ் வந்து கம்மி தான் அஞ்சு சப்ஜெக்டுக்கு வந்து ரெண்டே டீச்சர் மட்டும்தான் இருக்காங்க அதிக டீச்சர்ஸ் வந்து எங்க ஸ்கூல்ல வந்து இல்ல பழங்குடி ஸ்கூல்ல வந்து இல்லவே இல்லை அதனால வந்து டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு வேணும் நாங்கள் வந்து இந்த சூழ்நிலையும் நாங்கள் வந்து லெவல்த்து நான் வந்திருக்கேன் இருந்தாலும் இதுக்கு மேலே டீச்சர்ஸ் வந்து வரணும் நாங்கள் நல்லா படிக்கணும் நான் மட்டும் இல்லை எங்கள் ஸ்கூலில் இருக்க அத்தனை ஸ்டூடெண்ட்டும் நல்லா படிக்கணும் இங்கே இங்கேருந்து நல்லா மதிப்பெண் காட்டணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை டீச்சர்ஸ் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது நான் டீச்சர்ஸ் கிட்ட போய் பல முறை நான் சண்டை போட்டிருக்கேன் பொண்ணு வந்து படிக்க மாட்டா மார்க் எடுக்க மாட்டான்னு பேசிகிட்ருக்கேன் பேசிகிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறது டீச்சர்ஸ் பற்றாக்குறையாக இருக்குது நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு பல முதல் பேசிட்ருக்கோம் இப்போ அதனால் மண்டு மீண்டும் இன்றைக்கி உண்ணத போராட்டம் நடத்தணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அப்போ அதிகாரிகளில் போலீஸ் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் மறுத்துட்டாங்க சிறிது நேர ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு மாணவர்கள் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றனர் அரசு பர்கூர் மேல்நிலை பள்ளியில் போதுமான ஆசிரியர்கள் இல்லாததால் பழங்குடியின மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர் கவலை தெரிவிக்கின்றனர் பழங்குடியினர் நலத்துறை பள்ளிகளை பள்ளி இணைப்பதாக அரசு அறிவித்திருந்த போதிலும் அதற்கான நடைமுறைகள் இன்னும் பின்பற்றப்படவில்லை என்றும் மாணவர்களின் பெற்றோர் கவலை தெரிவிக்கின்றனர்